அரசாங்க ஊழியராக இருக்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மகப்பேறு விடுப்பை 9 மாதங்கள்லேருந்து இப்போ 12 மாதங்களாக பார்த்தீங்கன்னா நீடிச்சிருக்காங்க. நீடித்து அதோட அரசாணையும் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே இருக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகப்பேறு விடுப்பை 12 மாதங்களாக நீடித்து தலைமை செயலாளர் வி இறையன்பு இருக்கார்ல, அவர் வந்து உத்தரவு வந்து இப்போ பிறப்பிச்சிருக்காரு. அதோட முழு விவரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாதும் ஒரு யாவரும் கேளீர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சரி வாங்க, நம்ம இப்போ அது என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். கடந்த 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கை பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்யும்போது அரசு பெண் ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு பார்த்தீங்கன்னா 9 மாதங்களிலிருந்து 12 மாதங்களாக நீடித்தது. நிதித்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தார். அதாவது பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தார். இதை கவனமாக பரிசீலித்த அரசு 2 குழந்தைகளுக்கு உட்பட்டுள்ள அரசு பெண் ஊழியர்கள் மகப்பேறு விடுப்பு விண்ணப்பிக்கும் நிலையில் பார்த்தீங்கன்னா முழு ஊதியத்துடன் கூடிய 12 மாத மகப்பேறு விடுப்பையும் நீடிக்க உத்தரவு பார்த்தீங்கன்னா இப்போ விட்டிருக்காங்க. இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா கடந்த July 1ஆம் தேதியில் இருந்து மகப்பேறு விடுப்பு விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா பொருந்தும் அப்படின்ட்டு தலைமைச் செயலாளர் வே இறையன்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு உத்தரவு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. இனி மகப்பேறு விடுப்பு 9 மாதங்கள் இல்லைங்க, 12 மாதம். ஓகே, இந்த வீடியோ தொகுப்பின் மூலிமா நீங்கள் மகப்பேறு விடுப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். மறக்காமல் யாதும் ஒரு யாவரும் பிளீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. சரி ஓகேங்க, இன்னும் ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி ஓகே, பாய் மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ தொகுப்பில் இன்னும் சில மணி நேரங்களில் சந்திக்கலாம்.